ஜெர்மனியில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு விசேட சலுகை வழங்குவது தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் அவரொருவர் தனது உடல் ரீதியாக பாதிப்பு ஏற்பட்டிருப்பின் அவர் தனது ஓய்வு காலத்துக்கு முன்னதாகவே குறித்த ஓய்வூதிய தொகையை பெற்றுக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட இருக்கின்றது. இந்த நிலையில் அடுத்த ஆண்டு 7 முதலாம் தேதியிலிருந்து அவரொருவர் தனது உடல் பாதிப்பின் காரணமாக ஓய்வு காலத்திற்கு முன்னதாகவே ஓய்வூதியத்தை பெறுவதாக இருந்தால் இந்த தொகையினை அதிகரிக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதாவது அடுத்த ஆண்டு 7 முதலாம் தேதியிலிருந்து எவர்ட் வின்டர் என்று சொல்லப்படுகின்ற ஓய்வூதியத்தை பெறுபவர்களுக்கு மாதாந்தம் தலா 70 உயர்வாக வழங்கப்படும் என்று தெரிய வந்திருக்கின்றது. இதன்போது ஜெர்மன் நாட்டினுடைய புதிய சட்டத்தின்படி 3 மில்லியன் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு மேலதிகமாக பணம் வழங்கப்படும் என்றும் தெரிய வந்திருக்கின்றது. இதன் அடிப்படையில் உடல் உபாதைகள் உள்ளவர்கள் தங்களது வாழ்க்கை செலவை ஈடு செய்ய முடியும் என்றும் குறிப்பிடப்படுகின்றது. ஆப்பிரிக்க நாட்டில் லாரி மீது பேருந்துகள் மீது விபத்துக்குள்ளானதில் 15 உயிரிழந்துள்ளதாகவும் 32 படுகாயம் அடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கு ஆப்பிரிக்க நாடான மாலினியின் தலைநகர் பாமாக்கோவில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் லாரியொன்று கால்நடைகள் ஏற்றிக்கொன்று சென்றது. அதிகாலை நேரம் இந்த லாரி பானா பகுதியில் சென்றபோது எதிரே வந்த பேருந்து அதன் மீது மோதியது. இதனையடுத்து அதனைத் தொடர்ந்து வேகமாக வந்த மற்றொரு பேருந்தும் இதன் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த கால்நடைகளும் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றன. தெற்கு கிரீஸின் கடற்கரையில் குடியேறுபவர்களை ஏற்றிச் சென்ற மீன்பிடி படகு கவிழ்ந்ததில் விபத்துக்குள்ளானதில் 78 உயிரிழந்துள்ளதாகவும் ஏராளமானவர் நீரில் மூழ்கி காணாமல் போயுள்ளதாகவும் அதிகாரிகள் அறிவித்துள்ளனர். மேலும் படகு விபத்துக்குள்ளான பகுதியில் தேடுதல் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டிருக்கின்றனர். இந்த விபத்து சம்பவம் கிரேக்கத்தின் தெற்கு பெலோனோனிஸ் பகுதியில் மேற்கே 75 கிலோமீட்டர் அதாவது 46 மைல் தொலைவில் இடம்பெற்றிருக்கிறது. விபத்துக்குள்ளான படகு 104 மீட்கப்பட்டுள்ளதாகவும் உயிர் பிழைத்தவர்களில் 4 தாழ் வெப்பநிலை அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கனடா செல்ல காத்திருக்கும் மாணவர்களுக்கு மகிழ்ச்சி அறிவித்தல் ஒன்றை ஒரு நிறுவனம் வெளியிட்டுள்ளது. அதாவது படிப்பு, இடம்பெயர்வு அல்லது வேலைக்காக மிகவும் பிரபலமான ஆங்கில மொழி தேர்ச்சி சோதனையில் ஒன்றான தேர்வு புள்ளிகளை குறித்து சில மாற்றங்களை இந்த நிறுவனம் அறிவித்துள்ளது. அதன்படி தேர்வாளர்கள் ஆகஸ்ட் முதல் தேர்வின் அனைத்து பிரிவுகளிலும் குறைந்தபட்சம் 6.0 புள்ளிகள் பெற வேண்டிய அவசியம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த முறையானது வருடம் ஆகஸ்ட் 10 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கொண்டுவரப்பட்டுள்ளது. அதேபோல ஒருமுறை ஒரு பரீட்சையில் தோன்றி கேட்டல், பேசுதல், எழுதுதல் மற்றும் வாசித்தல் செய்து தேவையான மதிப்பெண்களை பெறவில்லை என்றால் மீண்டும் அதே தேர்வு செய்து மதிப்பெண் தேவையான ஒரு தேர்வை மட்டுமே செய்து கொள்ள முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நடைமுறைக்கு வரவுள்ள புதிய முறையானது தற்போது கனடா செல்லவுள்ள மாணவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நீரில் விழுந்தவரை காப்பாற்ற முயற்ற இலங்கை இளைஞன் பலியான துயர சம்பவம் நெதர்லாந்தில் இடம்பெற்றுள்ளது. நண்பர்களுடன் பிறந்த நாள் கொண்டாடத்தில் சிறப்பிக்க உதைப்பந்தாட்டம் மற்றும் படகு சவாரியில் ஈடுபட்ட வேளையில் தவறுதலாக பிரான்சில் இருந்து வந்தவர் நீரில் விழுந்துள்ளார். அவரை காப்பாற்ற நீரில் இறங்கிய அனுசன் அவரை படகில் ஏற்றிவிட்டு அவர் தவறுதலாக நீரில் மூழ்கியுள்ளார். அவரை அவருடன் சென்ற நண்பர்கள் தேடிய போது அவரை காணவில்லை. உடனடியாக மீட்பு பணியாளர்களுக்கு தகவல் அனுப்பப்பட்டது. மீட்பு பணியாளர்கள் 90 நிமிடங்கள் தேடுதலின் பின்னர் அனுசன் கண்டெடுக்கப்பட்டார். மீட்பு பணியாளர்கள் அவனது உயிரை மீட்க போராடியும் தோல்வியில் முடிந்தது. இவருடன் நீரில் மூழ்கிய மற்றவர் கோமா நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காவல்துறையின் கூற்றுப்படி காலநிலை அதிக வெப்பத்தில் இருந்தாலும் நீரின் வெப்பநிலை குறைந்தே காணப்படுகின்றது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஜெர்மனியில் போதைப்பொருள் தரமானதா அல்லது தரமற்றதா என்பதை பரிசோதனை செய்வதற்கு ஒரு அலுவலகம் நிறுவப்பட்டுள்ளது. போதைப்பொருள் பாவனையானது சட்டவிரோதமான செயலாகும். ஜெர்மனியின் நாட்டில் போதைப்பொருள் பாவனையாளர்கள் எண்ணிக்கையானது அதிகரித்தே காணப்படுகின்றது. இந்த நிலையில் ஜெர்மன் நாட்டின் பெர்லி போதைப்பொருட்களை பாவியவர்களின் போதைப்பொருளானது தரமானதா அல்லது தரமற்றதா என்பது தொடர்பில் பரிசீலனை செய்வதற்கு சில அமைப்புகள் நிறுவப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அதாவது போதைப்பொருட்களான ஒஹைன், மெஸ்கடி மற்றும் ஹெரோன் போன்ற போதைப்பொருட்களை பாவிக்கும் இந்த போதைப்பொருட்கள் தரமானதா என சோதனைக்கு உட்படுத்த முடியும். இதன்போது குறித்த அலுவலகத்தில் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் போதைப்பொருள் ஒப்படைக்க முடியும். இவ்வாறு அந்த அலுவலகமானது போதைப் பொருட்களுடைய தரத்தை பரிசீலனை செய்து கிளைமை முடிவில் அவற்றை குறித்த நபர்களிடம் ஒப்படைப்பார்கள் என தெரிய வந்துள்ளது. இந்த திட்டமானது ஜெர்மன் நாட்டின் மற்ற இடங்களிலும் நிறுவப்பட வேண்டும் என்று சிலர் கோரிக்கை முன்வைத்திருக்கின்றனர். கனடாவில் கோடாரியுடன் ரயிலில் ஏறிய நபர் ஒருவரால் பெரும் பரபரப்பு நிலை ஏற்பட்டிருக்கிறது. கல்கரிய மர்ஸ்டோல் LRD ரயில் நிலையத்தில் ரயிலில் ஏறிய நபரினால் இந்த நிலைமை உருவாகியுள்ளது. கோடாரியை கொண்டு குறித்த நபர் பயணிகளை அச்சுறுத்தியுள்ளார்.
ஆடையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த கோடாரியை கொண்டு பயணிகளை அச்சுறுத்தியதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த சம்பவத்தில் பயணிகள் எவரும் காயமடையவில்லை என கல்கர் போலீசார் தெரிவித்திருக்கின்றனர். கோடாரியை கொண்டு பயணிகளை தாக்கும் முயற்சித்த நபரை போலீசார் கைதும் செய்திருக்கின்றனர். இந்த நபருக்கு எதிராக பல்வேறு குற்றவியல் பிரிவுகளில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதல் முயற்சி தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் சமூகம் தொடர்பில் தகவல் வழங்குமாறும் கோரப்பட்டிருக்கிறது. கனடாவில் காட்டுத்தீ காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு கடனமின்றி கடவுச்சீட்டுகளை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. காட்டுத்தீ பரவும் வகை காரணமாக கடவுச்சீட்டுகளை தொலைத்தவர்கள் அல்லது கடவுச்சீட்டு சேதமடைந்தவர்கள் இந்த சலுகைகளை பயன்படுத்திக் கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கனடாவில் குடிவரவு அமைச்சர் இந்த விடயத்தை ஊடகங்களுக்கு தெரிவித்துள்ளார். கனடாவில் நிரந்தரமாக பதிவோர் கனடிய பிரஜைகள் மற்றும் தற்காலிக அடிப்படையில் பதிவோர் ஆகிய அனைவருக்கும் இந்த சலுகைகள் மூலம் கடனம் எதுவும் இன்றி கடவுச்சீட்டுகள் பெற்றுக் கொள்ள முடியும் என தெரிவித்துள்ளனர். மாணவர்கள், தற்காலிக வெளிநாட்டு பணியாளர்கள் மற்றும் ஏனைய வெளிநாட்டு பிரஜைகள் காட்டுத்தீ காரணமாக ஆவணங்களை இழந்திருந்தால் அவர்கள் தங்களுடைய விசா காலத்தை நீடித்துக் கொள்ள கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை என அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வீட்டில் சோதனை செய்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தவுடன் அவருக்கு காரில் நெஞ்சுவலி ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளனர். ஆனால் அமைச்சர் வீட்டிலேயே நெஞ்சுவலி என்று கத்தி தரையில் விழுந்து அழுததாக பரபரப்பு தகவலை வெளியாகியுள்ளது. தமிழ்நாடு மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி சென்னை வீட்டில் நேற்று முன்தினம் நடைபெற்ற 17 மணி அமலாக்கத்துறை சோதனை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை ஹசூர் இல்லத்தில் நடைபெற்ற சோதனையின் நள்ளிரவு நிறைவடைந்தது. தமிழ்நாடு தலைமை செயலகத்தில் நடைபெற்ற அமலாக்கத்துறை சோதனை கரூர் இல்லத்தில் நடைபெற்ற சோதனையும் நள்ளிரவு நிறைவடைந்துள்ளது. முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கின்றனர். இந்த நிலையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் செந்தில் பாலாஜியை கைது செய்து அழைத்து செல்லும் போது அவருக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டதாக கூறி சென்னை ஓமாந்தாரூர் அரசு வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவுடன் அவரை அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியம், வேலூர் ரகுபதி, சேகர்பாபு உள்ளிட்டோர் சந்திக்கச் சென்றுள்ளனர். ஆனால் உள்ளே துணி ராணுவப்படை குவிக்கப்பட்டு அவரை காண அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. செந்தில் பாலாஜி கைதை தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவசர ஆலோசனை மேற்கொண்டு இதனையடுத்து நேற்று காலை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஓமந்தூர் அரசு மருத்துவமனைக்கு நேரில் சென்று செந்தில் பாலாஜியை சந்தித்து நலம் விசாரித்துள்ளார். ஏற்கனவே செந்தில் பாலாஜி இசிஜி முடிவு சரியாக இல்லை என்று மருத்துவர்கள் தெரிவித்திருந்த நிலையில் ஓமந்தூர் வைத்தியசாலை அவரது உடல்நிலை குறித்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அதில் மாண்புமிகு மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் மாயதீர்வை அமைச்சர் செந்தில் பாலாஜி வயது 47 அவர்களுக்கு இறுதிய இரத்த நாள் பரிசோதனை 14/6/2023 அன்று காலை 10:40 செய்யப்பட்டது. அப்பரிசோதனையில் 3 முக்கியமான இரத்த குழாய்கள் அடைப்பு உள்ளது கண்டறியப்பட்டுள்ளதாக அதற்கு விரைவில் பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்ய பரிந்துரைக்கப்படுகிறது என்று குறிப்பிடப்படுகின்றது. இந்த நிலையில் செந்தில் பாலாஜி கைது செய்யப்படுவதற்கு முன் வீட்டில் அரங்கேறிய நிகழ்வுகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியும் இருக்கின்றன. மேலும் அடையாறில் உள்ள அவரது வீட்டில் 17 மணி நேர சோதனையை நிறைவு செய்த அதிகாரிகள் செந்தில் பாலாஜியிடம் கைது செய்யப்படுவதாக சொன்னதாகவும் அதற்கு அவர் தனக்கு நெஞ்சு வலிப்பதாகவும் வலியில் கத்தியதாகவும் கூறப்படுகின்றது. அத்துடன் வலி தாங்காமல் அவரது வீட்டில் உள்ள புல்தரையில் விழுந்து செந்தில் பாலாஜி அங்கே உருண்டு புரண்டதாகவும் கூறப்படுகின்றது. நள்ளிரவு என்பதால் நோயாளர்கள் காவும் வண்டியை அழைக்காமல் அமலாக்கத்துறை அதிகாரிகளை வாகனத்தில் செந்தில் பாலாஜி ஏற்றிக்கொண்டு வைத்தியசாலையில் அனுமதித்ததாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.